இன்றைய ஆன்மீக தகவலில் விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்கள் எந்த மாதிரியான தானம் அல்லது தர்மம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க வேல் வாங்கி தானம் செய்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அதாவது வேல் உண்டு வினையில்லை அப்படிங்கிற அந்த பழமொழிக்கு, அந்த ஆன்மீக பழமொழிக்கு ஏற்ப வேல் வாங்கி நீங்கள் வந்து பிரார்த்தனை செய்கிறது அப்படிங்கிறத விட அந்த வேல் வந்து யாருக்காவது, அதாவது ஆன்மீக பக்தர்களுக்கு சிறிய அளவிலான வேல் வாங்கி தானம் செய்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அதே சமயம் அந்த வேல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா மூணு முக்கு வீடு இருக்கும் இல்லையா, முற்சந்தி என்று சொல்லக்கூடிய மூன்று தெரு சந்திக்கக்கூடிய இடத்துல வீடு உள்ளவர்களுக்கு இந்த மாதிரியாக வேல் வாங்கி தருவது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். முருகப்பெருமனுடைய வேல் அப்படிங்கிறத விட சோழாயுதம் சம்மந்தப்பட்ட வேல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை, பத்திரகாளி சம்மந்தப்பட்ட அந்த மூன்று வடிவம் கொண்ட வேல் வந்து வாங்கி தருவது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். வேல் வடிவ சம்மந்தப்பட்ட சின்னங்களை எங்கு பார்த்தாலும் நீங்கள் மனதார ஒரு நமஸ்காரம் செஞ்சுக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க இந்த வேல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு மட்டுமல்லாமல் பொதுவாகவே தானிய வகைகள் தானம் செய்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். பூமிக்கு அடியில் விளையக்கூடிய தானியங்களை வந்து தானம் செய்கிறது, பூமிக்கு அடியில் விளைகிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, வேர்க்கடலை இந்த மாதிரியான அமைப்புகள், கருணைக்கிழங்கு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் உள்ளது. இந்த மாதிரியான பூமிக்கு அடியில் விளையக்கூடிய ஒரு சில பொருட்களை, தானியங்களை, உணவு பண்டங்களை தானம் செய்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி தானம் செய்யக்கூடிய நாட்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த நட்சத்திரம், பிறந்த திதி வரக்கூடிய நாட்களில் தானம் செய்வது அதி உன்னதமான மேன்மைகளை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு அமையும். இரத்த தானம் செய்வது கூட விருச்சிக ராசிக்கு சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கண்டிப்பாக இரத்த தானம் செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறது அற்புதமான மேன்மைகளை நிச்சயமாகவே கொடுக்கும். அதே மாதிரி விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க குலதெய்வ கோயிலில் வந்து சுத்தப்படுத்துறது, குலதெய்வத்து கோயிலில் ஏதாவது ஒரு சிறு வேலையை நீங்கள் கையில் எடுத்து செய்கிறது, அல்லது குலதெய்வத்து கோயில் இருக்கக்கூடிய அந்த பூக்களை பறித்து ஒரு சிறிய மாலையை, ஒரு மாலை கட்டி அதை வந்து குலதெய்வத்துக்கு நீங்கள் வந்து கொடுக்கறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை செய்வது கூட ஒரு வகையான தானம் அப்படிங்கிறத விட உங்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்து வரக்கூடிய ஒரு தானமாக இருந்துகிட்டு இருக்கும். விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க எந்த ஒரு இடத்திலும் தேவையில்லாத, அதாவது தேவையில்லாத கருத்துக்களையோ அல்லது அடுத்தவர்கள் செய்யக்கூடிய சொல்லக்கூடிய கருத்துக்களை மதித்து இடையூறாக பேசுவதையோ வழக்கமாக வச்சுக்காமல் எந்த ஒரு விஷயத்திலும் விவேகமாக செயல்படுறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். வேகமாக செயல்படுறது அப்படிங்கிற விட விவேகமாக செயல்படுறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். எந்த ஒரு தானம் செய்யும் பொழுதும் அவசரமாக செய்யாமல், அதாவது தான சாஸ்திரமே சொல்லியிருக்குதுங்க, இருக்கிற தானத்தில், அதாவது தானத்தில் சிறந்தது நிதானம் அப்படிங்கிற விஷயத்தை தான சாஸ்திரமே சொல்லி வச்சிருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை தானம் செய்யும் பொழுதும், எந்த ஒரு பொருளை தானம் செய்யும் பொழுதும், எந்த ஒரு தானியத்தை தானம் செய்யும் பொழுதும் அந்த தானத்திற்கு முன்னாடி நிதானத்தை கையாள்வது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க பொதுவான வழிபாடு அப்படிங்கிறத விட கோபுர வழிபாடு வச்சுக்கிறது, கோபுர நமஸ்காரம் வச்சுக்கிறது, கோபுர தரிசனம் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. அதனால் விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க இந்த மாதிரியான வழிபாடுகளுக்கு இடையில் இந்த தான தர்மங்களை, அதாவது தானிய தான தர்மங்களை செய்கிறது, வேல் வாங்கி ஆன்மீக பக்தர்களுக்கு கொடுக்கறது, வேல் வாங்கி தானம் செய்கிறது, வேல் வாங்கி வைத்து வழிபாடு வச்சுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை கையாளும் போது உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அல்லது அன்றாட வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன இடையூறுகளை தவிர்த்து கொள்ளக்கூடிய பாக்கியங்களை சந்திக்க முடியும். இதே மாதிரியான தான தர்மங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும் பொழுது நீங்கள் அந்த தான தர்மங்களை வந்து எந்த அளவுக்கு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் விளக்கப்பட்டு க்ஷேமங்களும் யோகங்களும் அதிகமாகக்கூடிய பாக்கியங்களும் விருச்சிக ராசிக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது. எந்த சூழலாக இருந்தாலும் வந்த வினையும் வல்வினையும் போக்கக்கூடிய இந்த வேல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தானம் செய்யும் பொழுது மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க முடியும், அந்த சூழலை சந்திக்க முடியும். அதற்கான யோகங்களை நீங்களே கண்டார காண்கிறீங்க அப்படிங்கிறத விட உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான நன்மைகள் கிடைக்குதா, நான் இந்த அளவுக்கு வருவேன்னு நினைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களே நினைச்சு பார்க்காத அளவுக்கு நேர்த்தியான முன்னேற்றங்களை கீர்த்தியாக சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த தான தர்மங்கள் கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். விருச்சிக ராசிக்கு ராசி அதிபதியாக செவ்வாய் பகவான் இருந்தால் கூட, அந்த செவ்வாய் பகவானுக்கு அதிபதியாக முருகப்பெருமான் இருந்தால் கூட, அந்த முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் நீங்கள் வந்து எந்த ஒரு நேரம் அப்படிங்கிறத விட சதா காலமும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த செவ்வாய் பகவானையும் முருகப்பெருமானையும் நினச்சி சின்ன சின்ன வழிபாடு வச்சுக்கிறது, சின்ன சின்ன நமஸ்காரம் வச்சுக்கிறது அல்லது மனசுக்குள்ளே நினச்சிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுக்கிட்டாலே போதுங்க, இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி மதிப்பு கிடைக்கக்கூடிய, ஒரு சிறப்பு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாகவே உணர முடியும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து அடியோடு விலக்கி வைக்கக்கூடிய இந்த வேல் வழிபாடு சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த வேல் வழிபாட்டுக்கு மேலாக வேல் தானம் இதை விட சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த வேல் வாங்கி கொடுக்க முடியாத சூழல் இருந்தால் கூட கண்டிப்பாக இந்த
விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க இரத்த தானம் செய்யலாம். வசதி வாய்ப்பு இருந்தது அப்படின்னா, நீங்கள் நினச்ச காரியம் நிறைவேறுச்சு அப்படின்னா, வெகு சீக்கிரமே நீங்கள் உயர்ந்த ஒரு ஸ்தானத்தை அடைஞ்சிங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஏதாவது ஒரு முருகர் சன்னதிக்கோ அல்லது அம்பாள் சன்னதிக்கோ வேல் வாங்கி வைக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். கண்டிப்பாக வேல் வாங்கி தெய்வ சன்னதிக்கு தானம் கொடுப்பது மிக மிக சிறப்புகளையும் உன்னதங்களையும் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை விருச்சிக ராசிக்கு தான தர்ம விஷயமாக இந்த நிகழ்ச்சியில் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.